ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், உங்களுக்கு விஜிலன்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67,768 காலியிடங்கள் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஜிடிஎஸ் எல்லாம் வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ், விஜிலன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா துறைகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வந்துருச்சு. ஒரு 67,768 வேகன்சி வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு தகுதி வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 35,400 142,500 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து தருவாங்க. இப்போ வந்து இதுக்கான அஃபீஷியல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் வந்து இது தான். இதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கடந்த உங்களுக்கு 2022 டிசம்பருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த கவர்மெண்ட்டோடைய உங்களுக்கு ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, ஸோ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, விஜிலன்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67,768 வேகன்சி வந்து நிரப்ப போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து இமீடியட்டாக நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து இந்த ட்விட்டர் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த துறைகள்லாம் வந்து நிரப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அஃபீஷியல் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜியோவே வந்து உடனே உங்களுக்கு வந்து ஒரு 13 மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக இதுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,000 வேகன்சி வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, ஸோ விஜிலன்ஸ் ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நிரப்ப போகிறோம். மொத்தமாக ஒரு 70,000 வேகன்சி வந்து நாங்கள் வந்து விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக இந்த எஸ்எஸ்சி இதுலேருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பற்றி. ஸோ அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு இது சொல்லியிருந்தேன். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அஸ்மினி வைஷ்ணவங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ 43,000 வேகன்சி வந்து உங்களுக்கு இயர்லி வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வந்து அடிஷனலாக வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 67,768 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர் பேஜ்லேயும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கான நோட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸு, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இயர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிரப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து நியர்லி வந்து வந்துடும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்ததும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.